தினமனோ? இத்தனை நாளா அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல எனக்கும் ஒரு ஷேர் இருக்குன்ற நம்பிக்கையாக இருந்துச்சு, இப்போ அதுவும் இல்லை. அம்மா என்ன, நீங்கள் சொன்னதுனால தான் எல்லாத்தையும் உங்கள் பேரில் அவர் எழுதி வச்சாரு. இப்போ எல்லாமே போச்சு. என்ன போச்சு? அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஷேர்ஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமாக போச்சு. ஆமாம் அதி, உஷாக்கும் தொல்காப்பியனுக்கும் அந்த ஷேர்ஸ் அபி கொடுத்துருக்கா இல்லை? ஆமாம் ஆமாம், எல்லாம் ஆதியால தான். என்னாலயா? ஆமாம், நானும் ஆர்த்தி உங்க பேருக்கு எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ஸை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை. மண்ணாங்கட்டி, நீயும் தங்கச்சி ஆர்த்தியும் வெத்து பேப்பர்ல சைன் பண்ணிட்டு என்ன குறை சொல்றீங்களா? அந்த பேப்பர்ஸை வச்சுதான் அபி மிஸ்யூஸ் பண்ணிருக்கா. நீங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டு போய் பிரச்சனை பண்ணிருந்தீங்கன்னா டிஜிட்டல் வேலி ப்ராஜெக்ட் சைனா இருக்காது. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நானா கொண்டு போய் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இந்த வச்சுக்கோ கொடுத்துட்டு வந்தேன். எப்படியும் மோப்ப பிடிச்சு என் கெஸ்ட் ஹவுஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. உங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து எடுத்துட்டு போயிருக்கானா? நீங்க அஜாக்கிரதையா இருந்தா தானே அர்த்தம்? என்ன, எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு ரெண்டு பேர் பிளான் பண்ணி வந்திருக்கீங்களா? ஹே, உனக்கு பிசினஸ் பத்தி என்னடா தெரியும்? நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? இத பாருங்கனே, தயவு செஞ்சு அவர் அப்படி மரியாதை குறைவா பேசாதீங்க. என்ன சொன்ன? மரியாதை குறைவா பேசுறேன்னா இவளுக்கு மரியாதை வேற என்ன தரணுமா? நீங்க தப்பு பண்ணிட்டு எங்க மேல எதுக்காக கோவப்படுறீங்க? திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ணேன்னு சொன்ன கொலை விடும். ஆதி, என்ன மிரட்டாதீங்க. உங்களால எனக்கு எவ்வளவு இழப்பு தெரியுமா? நான் பாட்டுக்கு வாய மூடிட்டு பேசாம இருந்தேன்னா இன்னைக்கு அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ல நானும் ஒரு ஷேர் ஹோல்டர். பிசினஸ் பண்றதுக்கு 35 லட்சம் பணம் தரேன்னு சொன்னீங்க, அதையும் தரல. எப்படி தர முடியும்? நீ வார்த்தை பண்ண முட்டாள்தனத்துக்கு 35 லட்சம் வேற தரணுமா? அனு, புருஷன் சொல்றது கேட்டியா? ஏன், அவர் சொல்றதுல என்ன தப்பு? ஓ, அப்போ உன் புருஷனோட வாழ்க்கை நானா கேட்டுட்டேன்னு சொல்றியா? ஐயோ, நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. நல்லா புரியுது எனக்கு. புருஷன் பொண்டாட்டி ஒண்ணா சேர்ந்துட்டு என்கிட்ட வந்து ப்ளே பண்றீங்களா? ஐயோ, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? வெளியே போடுங்க. ஜஸ்ட் கோ அவுட். ஆதி, என்ன என்ன பிரச்சனைங்க? முதல்ல இவங்க ரெண்டு பேரும் வெளிய போ சொல்லுங்கமா, வெளிய போ சொல்லுங்க. என்னடி என்ன பிரச்சனை? நாங்க ரெண்டு பேரும் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. ஐயோ, அப்படி இல்ல, எதுமே இது மாதிரி உனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. முதல்ல வெளிய போறீங்களா இல்லையா? ஜஸ்ட் கெட் அவுட், கெட் அவுட் ஐ சே. பாத்தியாமா எப்படி பேசுறாருன்னு? அவன் எதுவும் டென்ஷன்ல இருக்கா? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வெளிய போங்க, வெளிய போங்க. சரி, கத்தா தாதி, நீ போமா. அவன் தனியா இருக்கட்டும், நம்ம போலாம். காசு கேக்குறான், 35 லட்சம் காசு கேக்குறான். இவன் பண்ண முட்டாள்தனத்துக்கு விட. Bloody disgusting. Damn it. பாட்டி ரூம்ல இருக்காங்கப்பா. வேணும்னா நான் உனக்கு டிஃபன் வைக்கட்டுமா கண்ணு? வேண்டாம் ராஜம்மா. வைக்கிறேன் கண்ணு. ராஜம்மா வேண்டாம். ராஜம்மா சரி.
செல்லம்மா, உன் குடும்பத்தோட வாரிசுகளை ரொம்ப நாள் விட்டு வைக்க போறதில்ல. எங்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட, உன் பிள்ளைங்க தப்பிக்க முடியாது. இந்த துப்பாக்கிக்கு ஒரு ரெண்டு பிள்ளைங்களும் பலியாக போறது உறுதி. உறுதி சார், சார் சார், நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஒரு குரல் கொடுக்க கூடாது? காதுல விழல டைரக்டர், கூப்பிட்டியா சார்? அன்னைக்கே லொகேஷன் எல்லாம் பார்த்தாச்சு, நீங்க இன்னும் எதுவும் சொல்லல சார். எப்ப சார் ப்ரொடியூசரை மீட் பண்ணலாம்? மீட் பண்ணலாம், எப்போ வேணாலும் மீட் பண்ணலாம். ஆனா நீ உன் கதையை நல்லா டெவலப் பண்ணி வைப்பா சார். சும்மா சொல்லக்கூடாது சார், நம்ம கதை ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு சார். அப்பா நான் இங்கதான்ப்பா இருக்கேன், சாரோட பேசிட்டு இருக்கேன். சும்மா தொணத்தொன்னு கத்தாதீங்க, வயசானது காலத்துல இது வேற சார். இப்போ சின்ன சின்ன பட்ஜெட் படம்லாம் ரொம்ப ஓஹோ ஓஹோ ஓடிட்டு இருக்கு. நம்ம படம் பெரிய பட்ஜெட் படம், அது எத்தனை சில்வர் ஜூப்ளி வாங்க போது, எத்தனை கோல்டன் ஜூப்ளி வாங்க போதுன்னு எனக்கே தெரியல. உனக்கே தெரியலன்னா ஏன்டா படம் எடுக்கிற? அவரை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுடா, ரெஸ்ட் எடுக்கட்டும். பரவாயில்லைங்க, அவன் இருந்துட்டு போட்டுமே. பாய், அவனை பத்தி உங்களுக்கு ஒன்னும் தெரியாது பாய். கண்ணில் படுற மாதிரி 50-100 தெரிஞ்சா போதும், எடுத்துக்கணும். ஒயின் ஷாப் போடுவான் சாருக்கு முன்னாடி என் பேரை டேமேஜ் பண்ணாதப்பா. சார், அப்பா ஏதோ தமாஷ் பண்றாரு, அதை நம்பாதீங்க. ஏண்டா டேய், நீ செய்யற வேலை எல்லாம் அப்படிதான்டா இருக்கு. சரி சரி வா, நான் சமைக்கிறேன். கூட மாட இருந்து காய்கறி எல்லாம் அரைஞ்சு கொடு. ஆமா, பெரிய கல்யாண விருந்து சமைக்கிற, ஆட போப்பா. தம்பி, அப்பா கூப்பிடுறாருல, அவர் சொல்றதை கேளுப்பா, போய் சமைச்சு சாப்பிட்டு வாங்க. நான் எங்க போயிட போறேன், இங்கதானே இருக்கேன், சாவகாசமா பேசலாம் சார். நீங்க சொன்னா சரிதான் சார, வந்து டீடைலா பேசுவோம். பாய் சார், என்னாச்சு பாய்? என்னாச்சு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, லேசா தலைவலி. நான் ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா? கசாயம் கசாயம் போட்டு தட்டுமா பாய்? ஒண்ணும் வேண்டாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீங்க போங்க, போய் சமைச்சு சாப்பிடுங்க. நீங்க படுங்க, நான் ரெண்டு வெங்காயத்தை அரைஞ்சு கொடுத்து வரேன். அப்புறம் அவர் பார்த்து பாரு எல்லாத்தையும். ஆமா ஆமாண்டா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீ உட்காந்து சாப்பிட்டு உடம்ப தேய்ச்சிக்க. ஆமா, நீ போற சாப்பாட்டுல எங்க உடம்ப தேய்த்துறது? இருக்கிற உடம்பும் போயிடும். ஆமாடா, இழைக்கிறதுக்கு உடம்புல என்னடா இருக்கு? 4 துண்டு எலும்பு தானடா. போட பாய், ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க படுங்க பாய், படுங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் பாய். அப்படி எல்லாம் அலட்சியமா இருக்க கூடாது பாய். வாங்க, பக்கத்துல ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு, கைராசியான டாக்டர் அவரு. ஆமா பாய், வாங்க பாய், சீக்கிரம் போலாம். நான் உங்களை நம்பிதான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னாச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என் கனவு என்ன ஆகுறது? இப்படி பேசி பேசிதான் இந்த பறை மலையை சாச்சிட்டேன். வாய் முடிட்டு ராணி, நீங்க வாங்க பாய். நல்லா வாங்க பாய். கற்பகம், கற்பகம், யாராவது சொல்ல மாட்டாங்களா என்ன வந்து பார்க்கணும்னு ரெண்டு பேருக்கும் தோணலையே? உங்களுக்கு குணமாயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம், சந்தோஷப்பட்டோம், பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா நீங்க இருக்கிற இடத்துக்கு நாங்க எப்படி வர முடியும்? நீங்க அங்க வந்தா உங்களை அபி வேண்டாம் சொல்லிடுவா. உங்களை சாக்கா வச்சுட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய விரும்பல. சரி, இப்ப அதை பத்தி எதுக்கு பேசணும்?
நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஏதோ உடம்பளவு நல்லா தான் இருக்கேன். கற்பகம், நான் இப்ப எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? சொல்லுங்க. கற்பகம், இத்தனை வருஷமா நான் உங்களெல்லாம் பிரிஞ்சு காஞ்சனாவோடையும் அந்த வீட்டோடையும் உறவா இருந்துட்டேன். எப்படியாவது அவன் மனசு மாறுவா, உங்க மேல இருக்கிற கோபம் எல்லாம் தீரும்னு பார்த்தேன். ஆனா அவ சாகிற வரைக்கும் திருந்த போறதில்லன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இருக்கிற மிச்ச காலத்துக்காவது நான் உங்களோட வாழணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் காஞ்சனாவை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா நம்ம வீடு இப்ப வீடா இல்ல, அபி மட்டும் தனியா இருக்கா. அதான் துணைக்கு இப்ப நீங்க வந்துட்டீங்கள. அம்மா, எப்படி இருந்தாலும் ஒற்றுமையா ஒரு குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. அபி மேல இருக்கிற பகை எல்லாம் மறந்துடுங்க. அவளுக்காக இல்லைனாலும் எனக்காக மறந்துடுங்க. நமக்குள்ள ஆயிரம் மனஸ்தாபங்கள் இருக்கலாம், அதெல்லாம் நமக்குள்ள இருக்கட்டும். மத்தவங்க பார்வைக்கு போகக்கூடாது. போதும், குடும்பம் உறவுன்னு இப்ப வந்து நீங்க நியாயம் பேச வேண்டாம். நீங்க என்னை விட்டு போகும்போது நாலு குழந்தைகளுக்கும் விவரம் தெரியாத வயசு. நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன்னு அன்னைக்கு நீங்க யோசிச்சிங்களா? கற்பகம், நான் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன் தான், அதை நான் மறுக்கல. அதுக்காக நான் எத்தனை தடவை வேணா மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். இப்ப நீங்க கேட்கிற மன்னிப்பால நடந்த எல்லா தப்பையும் சரி பண்ணிட முடியுமா? கற்பகம், நீ நடந்து முடிஞ்ச கசப்பான அனுபவங்களை பேசிட்டு இருக்க. ஆனா நான் ஒரு சந்தோஷமான குடும்ப சூழலுக்காக பேசிட்டு இருக்கேன். அந்த எண்ணத்துல தான் பேசிட்டு இருக்கேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராயச்சத்துமா தான் அந்த வீட்டை விட்டுட்டு இங்க வந்துட்டேன். என் குழந்தை எங்களுக்கு அப்பாங்கிறதையும் அதுக்கான உள்ள மரியாதையையும் விட்டுட்டு போனோம்னு நினைக்கிறேன். நான் சாகும்போது உன்னோட புருஷனா வாழ்ந்து சாகணும்னு ஆசைப்படுறேம்மா. பிளீஸ் புரிஞ்சுக்கம்மா. Commendable. Believe me, that was fantabulous. இளமையும் செல்வாக்கும் ஊஞ்சலாடிக்கிட்டு இருந்த போதெல்லாம் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு இன்னைக்கு சங்கரா சங்கரான்னு சாவு தேடிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட உரிமைகள் எல்லாம் தாரவாத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு உங்க அப்பா. ட்ரஸ்ட் ஹிம், கோ வித் ஹிம். மாப்பிள்ளை மாப்பிள்ளையதான், மாப்பிள்ளையேதான், பரவாயில்ல. ஞாபகம் இருக்கே, தேங்க்ஸ். கல்யாண தண்ணிக்கு தாலி கட்டும் போது அட்சதை போட்டதோட சரி. அதுக்கப்புறம் நாங்க இருக்கமா செத்தமான்னு கூட நீங்க பாக்கல. எனிவே, தட் டசன்ட் பாதர் மீ. நீங்க எங்களை தேடி வரலங்கிறதுக்காக நான் வருத்தப்படவே இல்லை. கார்த்திக், சம்பந்தம் இல்லாம இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். யாருக்கடி சம்பந்தம் இல்ல? நீ இந்த ஆளுக்கு தானே பிறந்த. இந்த ஆளுக்கு பிறந்துட்டு எனக்கு பொண்டாட்டியான எனக்கும் இவருக்கும் மாமனார் மருமகன்ற ஒரு உறவு முறை இருக்கு. அந்த உரிமையில தான் பேசிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? கார்த்திக் பிளீஸ் கத்தாத. ஏன் கத்துற? எனக்கு ரைட்ஸ் இல்லைன்னு இவரு சொல்லட்டும். நீங்க பேசுங்க மாப்பிள்ள. ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாரு, அதனால நீ வெல் மாமா. இப்போ நீங்க வந்து இவங்களெல்லாம் உங்க கூட வந்து வாழ சொல்லி கூப்பிடுறீங்க. யூ ஆர் எக்ஸ்பிரசிங் யுவர் டிசையர் டு லிவ் வித் ஹிம். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இதெல்லாம் நீங்க இவங்க மேல வச்சிருக்கிற ஒரு அன்பின் காரணமா செய்றீங்க. அந்த அன்பின் காரணமா இத்தனை நாளா இவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க மாமா? இல்ல குறைஞ்சபட்சம் இந்த பொண்ணு உங்க வாரிசு அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. சஷ்டியப்தை பொறுத்துக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க, நான் வந்து சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல கழுத்திருந்தீங்க. இப்படியும் உங்களை பத்தி ஒண்ணுனா சொல்லிக்கிட்டே போலாம், ஆனா அது நல்லா இருக்காது. ஓம் பி நைஸ் அம்மை பார்ட்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன். சோ இவ்வளவுக்கு அப்புறம், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து இவங்களெல்லாம் என் கூட வந்து வாழுங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ திஸ் இஸ் தி டோர். அது நீ எப்படி சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? சொல்றதுக்கு எனக்கு எல்லா ரைட்டும் இருக்கு. இத்தனை நாளா இந்த வீட்டுல என் கூட இருந்து நான் போட்ட சாப்பாடத்தானே ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்க. கார்த்திக், you are going to பிரச்சனை வேண்டாம். மாப்பிள சொன்னது உண்மைதானே? இத்தனை நாளா நம்மளை கண்டுக்காம இப்ப வந்து கூப்பிட்டா நாம எப்படி போக முடியும்? That's surprising. I like it. Good. செஞ்சு நீங்க போயிடுங்க, நாங்க இங்க நல்லா இருக்கோம். நீங்க போயிடுங்க.
நற்பகம், நீ என்ன போ சொல்லிட்ட, நான் போயிடுறேன். ஆனா ஏன் இப்படி, ஏன் மாப்பிள்ளையே இப்படி ஆயிட்டாரு? ஆனந்தியும் கார்த்திக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு தானே கல்யாணம் பண்ணாங்க. இப்போ அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதிய மாதிரி பாத்துக்கிறாங்களே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்க நல்லதா இருக்காங்க. சமாளிக்காத கற்பகம், அவங்க ரெண்டு பேரும் எனக்கு மாதிரி பார்த்தாலே தெரியுது. நீங்களா ஏதாவது ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு இருக்காதுங்க. போய் சொல்லாத கற்பகம். ஆமாங்க, நீங்க நினைக்கிற மாதிரிதான் எல்லாம் நடக்குது. அது எங்க தலையெழுத்து. தயவு செஞ்சு நீங்க போயிடுங்க, போயிடுங்க.